தேவ பயம் இல்லாமல் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆபத்தான வாழ்க்கை இன்னைக்கு அநேக தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் இல்லை சபைக்கு வரும்பொழுதும் தெய்வ பயம் இல்லை வீட்டில் ஜபிக்கும் பொழுது தெய்வ பயம் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் தெய்வ பயம் இல்லை ஒரு தவறு செய்யும் பொழுது கத்துரை கண்கள் பார்க்கிறதே என்கிறதான் உணர்வு இல்லை ஒரு தெய்வ பயம் இல்லை துணிகரமாக பாவம் செய்கிறோம் துணிகரமாக நம் தவறு செய்கிறோம் சபைக்குள்ள வந்து ஒரு தெய்வ பயம் இல்லை தெய்வ பயம் இல்லாவிட்டால் ஒருபோதும் வரைக்கும் ஆயத்தமாகவே முடியாது நமக்குள்ள தெய்வ பயம் இருக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்க தெய்வ பயம்னா என்ன தேவனுக்கு பயந்து வாழ்ற வாழ்க்கைனா எப்படிப்பட்ட வாழ்க்கை வசனத்தை கொண்டு சில காரணம் பார்க்க போகிறோம் தேவனுக்கு பயந்து நடுங்கிறதுனா என்ன எப்படி அவர் நடுங்கிறது வார்த்தைங்க வாசிங்க மழ்கிய ஒன்று ஆறாம் வசனத்தை முதல்ல வாசிங்க குமாரன் தன் பிதாவையும் குமாரன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் நான் நான் பிதாவானால் என் கணம் எங்கே எனக்கு பயப்படும் பயம் எங்கே தேவன் கேட்கிறாரு நான் பிதாவானால் என் கணம் எங்க நான் எஜமான ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் அப்ப தெய்வ பயத்தை தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார் தேவன் நாம் அவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் கத்த சொல்றார் என அப்பா பிதாவேன்னு சொல்றீங்களேப்பா எஜமானனே இல்ல பாடுறீங்களே அந்த பயம் எங்க நான் எஜமானனானால் எனக்கு கனம் எங்க நான் உன் தகப்பனானால் எனக்கு எங்க கணம் எங்க எனக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு சபையை பார்த்து கத்த சொல்லுகிறார் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே எவ்வளவு துணிகரமா தவறு செய்கிறோம் செல்போன்ல கத்தரு பிரிவில்லாத இல்லாத பொத்தி பொத்தி வைத்திருக்கிறோமே தெய்வ பயம் இல்லாம எதை பேசக்கூடாதோ அந்த வார்த்தைகளை எவ்வளோ துணிகரமாக வாயில பேசுகிறோம் அதே செல்போன் தான் நீ பரிசுத்தர் 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 பாடுது அதே செல்போன் தான் அலங்கோலமான வார்த்தை என்ன செய்யுது பாடுது இன்னைக்கு தெய்வ ஜனங்களுக்கு தெய்வ பயம் இல்லை இந்த காரியனை தனிமையில் இருட்டற செய்தாலும் கத்தரதை பார்க்கிறார் என்கிற தெய்வ பயம் இல்லை தெய்வ பயம் இல்லாதவர்கள் சபையில் எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் வருகையிலே கைவிடப்படுவார்கள் தெய்வ பயம்னால் என்ன முதலாவது இங்கே ஆண்டு சொல்கிற பாருங்கள் மல்கை ஒன்று ஆறை வாசிங்க குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் நான் பிதாவானால் என் கணம் எங்கே என் கணம் எங்கே நான் எஜமானனானால் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் நாமத்தை நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் உங்களை கேட்கிறார் நல்ல கவனிங்க இங்கே ஆண்டு ரெண்டு காரியம் சொல்கிறாரு குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானானால் என்னோட எனக்கு பயப்படுகிற பயம் ஆண்டு சொல்கிறாரு ஒரு வேலைக்காரன் த த ஓனர் என்ன செய்கிறான் பயந்து நடுங்கிறான் ஐயோ ஓனர் பார்த்துடுவார் ஓனர் பார்த்துடுவார் சம்பளம் போயிடும் வேலை போயிடும் பயப்படுறான் ஒரு வேலைக்காரன் ஓனருக்கு பயப்படுறான் ஆ நீ என்ன ஓனர்ன்ற எஜமான்ற ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே ஒரு பிள்ளை அப்பாவுக்கு அப்பாவை கணம் பண்ணுது நீ என்ன அப்பா பிதாவன்ற எங்கே எனக்கு கணம் இங்கே ரெண்டு சேர்த்து ஆண்ட சொல்லுகிறார் அப்போ தெய்வ பயம்னா என்ன கத்தரை கணம் பண்ணுவது தெய்வ பயம் லூயா எங்கள் ஆண்டை சொல்கிறாரு எனக்கு பயப்படுகிற பயம் எங்க என்று யாரை கேட்குறாரா தன் நாமத்தை தன் நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசார பார்த்து கேட்கிறார் அப்போ தெய்வ பயம்னா என்ன ஐயோ கத்த தண்டிச்சிருவாரு அப்படி நடுக்க நடுங்குற நடுக்கத்துக்கு பேர தெய்வ பயம் ஐயோ தண்டிச்சிருவாரு கண்ணை குத்திடுவாரு காது கிழிச்சிருவாரு அதல்ல தெய்வ பயம் கத்தரை கணம் பண்ணுவது கத்தரை நாம் எப்பெல்லாம் அசட்டை பண்ணுறோமோ அப்பெல்லாம் தெய்வ பயம் நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்களேன் கம்பெனியில் ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா உயர் அதிகாரி பேசும்பொழுது அவருக்கு பயன்படுகிற வேலைக்காரங்க பேசும்பொழுது அவரை கவனிப்பாங்களா செல்ஃபோன் நோண்டுவாங்களாம் அவரை கவனிப்பாங்களா செல்ஃபோன் நோண்டுவாங்களாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மீட்டிங் போகும்போது செல்ஃபோன் அனுசி தருவாங்க ஒன்று சைலன்ஸ் இல்லைனா எதனால் ஐயோர் ஓனர் ஓனர் அவர் எம்டி அவர் மேனேஜர் பேசும்பொழுது நம்ம வேறு ஏதாவது பார்த்துட்டு இருந்தால் அவர் இன்சல்ட் பண்ணுறோன்னு சொல்லி அவர் ஆக்ஷன் எடுத்துருவார் பயப்படுகிறோம் அசடே பண்ணாமல் கனம் பண்ணுகிறோம் ஆனால் அதே நாம் சபைக்கு வரும் பொழுது பாடும்பொழுதும் சரி துதிக்கும் பொழுதும் சரி செய்தி வேலையிலையும் சரி வேடிக்கை பார்ப்போம் பாட மாட்டோம் வசனத்தை கவனிக்க மாட்டோம் முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் தூங்கி இருந்துச்சுருவோம் உண்மைதானே நான் சொல்கிறது தெய்வ பயம் இருந்தால் நாம் கட்டாயம் செய்யவே ஆனால் நாம் என்ன செய்கிறோம் ஆராதனையில் கத்துற அசரை பண்ணுகிறோம் வசனத்தை கேட்பதிலே கத்திர அசட் பண்ணுகிறோம் ஆராதனை தானே ஏழு மணிக்கு அவர் சொல்லுவார் ஏலரிக்கு என்ன செய்வோம் தான் வாழ்க்கையில் ஏழ்றையாகவே இருக்குது ஏ அதாவது கத்திர எப்படிலாம் நம்ம அசடை பண்ணுவோம் யோசித்து பாருங்க எங்கெங்க தெய்வ பயம் எங்க தெய்வ பயம் ஆஃபீஸ் ஒன்பது மணிக்கு உள்ள கார்டு பங்ஷிங் பண்ணணும்னா ஒன்பது முக்கால் போய் பங்ஷிங் பண்ணுவோமா ஏழு மணிக்கு டாக்டர் டோக்கன் கொடுத்துருக்குறாரு ஆறு முக்கால் உட்காந்துட்டு இருப்போம் டாக்டர் சாவகாசமாக ஒருவர் நம்ம முன்னாடி உட்காந்துட்டு இருப்போம் லேட்டா வர ஒரே இடம் விசுவாசி லேட்டா வர ஒரே இடம் சபை கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற உங்களை என்னை பார்த்து கற்று கேட்கிறார் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே எனக்கு பயப்பட பயம் எங்க ஆராதனையில் முழு இருக்கத்தோட ஒரு பயத்தோட நடுக்கத்தோட நம்ம கத்தரை ஆராதிக்கிறோமா ஒரு வார்த்தை வாசிங்க சங்கீத ரெண்டு பதினொன்றே வாசிங்க பயத்துடனே பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கழிவுங்கள் அழகா சொல்லுகிறது கத்தரை சேவிப்பது எப்படி சேவிக்கணுமா பயத்தோட ஒரு பயமும் நடுக்கணுமக்கள் இருக்கணும் கத்தர் இந்த புதிய ஏற்பாடு சபையின் நாட்கள் ஏராளமான கிருபி கொடுத்துட்டாரு அதனாலதான் நீ பயமே இல்லாம போச்சு பழைய ஏற்பாடு அப்படி இல்லை சீனாய் மலையில் கத்தர் மோசையை பார்த்து மோசே மலைக்கு ஏறிவோம் மலையை சுற்றி ஒரு ஒரு வட்டம் போட்டு ஜனங்கள் முன்னாடி அந்த கோடை கிழிச்சிடு கோடை தாண்டி ஒருத்தர் நினைச்சக்கூடாது மலைக்கு பக்கத்தில் வரக்கூடாது வந்தா செத்தான் அவன் ஜனக்கு நடுக்க இருந்துச்சு இருந்ததா இல்லைங்களா எதுக்கடா மலை பக்கத்தில் போவானு சாவானு மலை பக்கத்திலே வராமல் இருந்தான் ஏன் வந்தா சாவான் ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை ஒருவேளை கத்தர் குறித்த நேரத்தில் நீ சபைக்கு மரணம் அப்படின்ட்டான்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கடா லேட்டா போவானு எதுக்கடா சபைக்கே போவானு ஆனால் பழைய ஏற்பாட்டை விட புதிய கிருபை ஏராளமாக கொடுத்துட்டார் ஆனால் நாம் என்ன செய்யறோம் கத்திர அசரே பண்ணுகிறோம் பண்ணாட்டி என்ன நாளைக்கு ஜோ பண்ணிக்கலாம் பைபிள் படிக்காட்டே என்ன நாளைக்கு பைபிள் படிக்கலாம் ஆனால் சொல்ற வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன் அவர்களும் அதை நல்லா கவனிங்க தெய்வ பயம் உள்ளவர்கள் தினந்தோறும் வேதத்தை வாசிக்காமல் இருக்க முடியாது நீ பைபிளையே தொடாம பல நாட்களை கடக்கிறங்கன்னா கத்தரை ஒரு பாரம்பரியமாய் ஆராதிக்க வர்றீங்க தெய்வ பயம் இல்லைன்னு அர்த்தம் என் வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன் அவர்களும் அது அந்நிய காரியமாக எண்ணினார்கள் எப்பெல்லாம் கத்தரையும் கத்தடைய வார்த்தையும் அவன் நாமத்தை நம்ம அசட்டை பண்ணுகிறோமோ நமக்குள் தெய்வ பயம் இல்லை நான் சொல்லல வேதம் சொல்லுகிறது கத்த சொல்லுகிறார் நாங்கள் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று தன் நாமத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை பார்த்து கேட்கிறார் நாம் கத்தரை கனப்படுத்துகிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆராதனை கனப்படுத்துகிறோமா எப்படிங்க ஆராதனை கனப்படுத்துறது ஒரு புத்தகத்தில் பார்த்தேன் தேவனை துதிப்பதை விட ஒரு சிறந்த பரிசை நாம் அவர் தர முடியாது கத்தருக்கு ஒரு பரிசு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அவர் எதிர்பார்க்கிற ஒரே பரிசு அவர் துதிப்பதான் அப்படி கத்தரை கனப்படுத்துவது முழு ஹயத்தோட அவருடைய பிரசனை துணர்ந்து ஆராதிக்கிற பார்த்தீங்களா அதுதான் தேவனை கனப்படுத்துவது தெய்வ பயனா கத்தரை கனம் கத்தர் என்னோடு இருந்து என்னை பார்க்கிறார் என்கிற சிந்தையோடு இருப்பது